இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அடிக்கிற வெயிலுக்கும் இந்த சூட்டுக்கும் பதில் கொடுக்கறாப்புல குழு குழுன்னு உச்சந்தலையே ஜில்லுன்னு ஆக்கக்கூடிய ஒண்ணு. அதுவும் நம்ம மாம்பழத்தை வச்சு செய்ய போறோம். கெஸ் பண்ணிருப்பீங்களே. ஆமாங்க, ஆரம்பிப்போமா சமையல் ரெசிபீஸ். மேங்கோ குல்ஃபி. தேவையான பொருட்கள்னு பார்த்தா வெறும் மாம்பழம், பால், சர்க்கரை, கொஞ்சமா மில்க் பவுடர்னு இது மட்டுமே. ஃப்ரீசர் மட்டும் செட் ஆகிற லெவலில் இருந்தால் சூப்பர். நம்ம மேங்கோ குல்ஃபியை வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ஒரே டேஸ்ட்ல மாம்பழ ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் கூட கொஞ்சம் பால் ஃப்ளேவரோட ட்வின் டேஸ்ட்ல குல்ஃபி ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவும் ஈஸியாக செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். அதிகமாக புளிப்பில்லாத நல்லா பழுத்த மாம்பழத்தை பார்த்து எடுத்துக்கலாம். பெருசாக இருந்தால் ரெண்டு போதும், 8-10 குல்ஃபி தாராளமாக செஞ்சிடலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது பங்கனப்பள்ளி பழம் 2 எடுத்திருக்கேன். மாம்பழ தோலை முதல்ல சீவி எடுத்துடலாம். பழம் நல்லா பழுத்து மா வாசனையோட இருந்தாலே போதும், மாம்பழம் சீவுறது கூட ரொம்ப தெராப்பீட்டிக்காக இருக்கும். அதாவது மாம்பழத்தை வெட்டும் போது ஒரு அலாதி சுகம் கிடைக்கும். என்ன சொன்னது கரெக்டு தானா? சீவின பழத்தை வெட்டி துண்டுகளா மிக்சியில போட்டு ஜூஸ் அடிக்கிற சைஸ்ல வெட்டிக்கலாம். அடுத்து மிக்சியில போட்டு கொஞ்சமாக சர்க்கரை அதிகமாக போட்டுற வேண்டாம். வெறும் இனிப்பு மட்டுமே இருந்தால் நல்லா இருக்காது. மாம்பழ ஃப்ளேவரை கெடுக்காத அளவுக்கு மட்டுமே சர்க்கரை போடுங்க. சொல்ல போனால் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்துட்டு தேவைனா மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. மாம்பழ ஃப்ளேவரை கொண்டாடுறதுக்காக தானே இந்த குல்ஃபியே, அப்புறம் அது கூட செய்யலைனா எப்படி? மாம்பழத்தையும் சர்க்கரையையும் மிக்சியில் போட்டு நல்லா பியூரே மாதிரி செஞ்சு வச்சாச்சு. ஒரு 2 கப்பு தேறி இருக்கு. அடுத்து பாலை காய்ச்சிக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க்னு மார்க்கெட்டில் கிடைக்குது, அதை பயன்படுத்தினா நல்லா க்ரீமியாக வரும் நம்ம குல்ஃபி. பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி அதில் போட்டு அடுப்பை கம்மி பண்ணி விட்டுட்டு சுண்ட விட வேண்டியது தான். 3 பாகமாக இருக்கிற பால் 2 பாகமாக மாறுற வரைக்கும் நல்லா சுண்டட்டும். பால் சுண்ட சுண்ட நல்லா கெட்டியாகவும் ஆகும். நம்ம பாலை இன்னும் நல்லா க்ரீமியாக ஆக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பால் பவுடர். கட்டி இல்லாமல் கரையக்கூடியதாக பார்த்து வாங்கிக்கோங்க. 2-3 டேபிள்ஸ்பூன் இருந்தால் போதும். அதையும் இந்த பாலில் போட்டு கலந்து விட்டுருங்க. அடுத்து இனிப்புக்கு கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்துக்கலாம். முதலே சொன்னாப்புல ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது, கொஞ்சமாக இருக்கட்டும். அப்போதான் மேங்கோ ஃப்ளேவரும் பால் ஃப்ளேவரும் தனித்தனியாக தெரியும். வெளியில் வாங்குற மேங்கோ குல்ஃபி ஐஸ்கிரீமில் எல்லாம் ஃப்ளேவரிங்குன்னு சொல்லிட்டு மேங்கோ எசன்ஸ் எல்லாம் போட்டு தூக்கலாக சர்க்கரை கொடுத்து அதை டேஸ்ட்டாக கொண்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் இல்லாமலேயே நீங்கள் அசந்து போகிற ரேஞ்சில் இருக்கும் நம்ம மேங்கோ குல்ஃபி பாருங்கள். நம்ம செஞ்சு வச்சுருந்த மாம்பழ பியூரியில் இந்த பால் கலவையையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேங்கோ குல்ஃபியை இன்னுமே கொஞ்சம் வித்தியாசமாக 3 ஃப்ளேவரிங்காகவும் செஞ்சுக்கலாம். ஒன்று பால் மட்டும், அடுத்ததில் மாம்பழம் மட்டும், அடுத்தது 2 கலந்ததாக 3 லேயராக லேயர் பண்ணியும் செய்யலாம். நம்ம இன்னைக்கு சிம்பிளாக 2 ஃப்ளேவரில் மட்டும் செய்ய போகிறோம். 1 பிளெயின் பால் ஃப்ளேவர், அடுத்தது மாம்பழமும் பாலும் கலந்தது இன்னொரு ஃப்ளேவர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் கூட பண்ணலாம். சேனல் புதுசுங்கிறனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணலாம். 2 பாகம் மாம்பழ பல்புக்கு 1 பாகம் பால் கலந்தா போதும். அப்போதான் அந்த மேங்கோ ஃப்ளேவர் அதை நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ மேங்கோ குல்ஃபி செட் பண்ணுறதுக்கு குல்ஃபி மோல்டை தான் யூஸ் பண்ண போகிறோம்.
சொன்ன மாதிரி முதல்ல ஃபர்ஸ்ட் லேயரில் பால் மட்டும் சேர்த்திக்கலாம். பால் பவுடர் சேர்த்தனால பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு நம்ம பால். பால் பவுடர் சேர்க்க விரும்பாதவங்க பாலையை கூட நல்லா திரட்டி திக்காக மாற்றிட்டு நார்மலாகவே கூட செய்யலாம், தப்பு இல்லை. பட் பால் பவுடரில் கிடைக்கிற ரிசல்ட்டு கண்டிப்பாக அதில் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பால் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பியூரியையும் இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு ஒருவேளை தனித்தனியாக லேயர் லேயராக தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த பால் லேயரை எடுத்து செட் பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதுக்கப்புறமா அந்த மேங்கோ பியூரியை சேர்த்திட்டு திருப்பியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி செஞ்சால் உங்கள் மேங்கோ குல்ஃபி ஒரு லேயர் வெள்ளையாகவும் அடுத்த லேயர் மேங்கோ கலராகவும் தெரியும். இல்லைன்னா இவ்வளோ பொறுமை இல்லை ராஜான்னு சொல்கிற நம்ம ஜாதினா நம்மளை மாதிரியே சிம்பிளாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இந்த குல்ஃபி மோல்டு அத்தனையையும் கழுத்து வர நல்லா ஃபில் பண்ணிவிட்டு செட் பண்ண ஃப்ரீசரில் எடுத்து வைக்க வேண்டியது தான். என்ன தான் ரெண்டும் சேர்த்து போட்டாலும் சரி திரும்பவும் நீங்கள் அது உறைஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். அந்த மேங்கோ குல்ஃபியில் ரெண்டு லேயராக தெரியும்னு சொன்ன மாதிரி இதில் ஒரு மொசைக் பேட்டர்ன் மாதிரி வரும். அவ்வளவுதான் மக்களே, நம்ம மேங்கோ குல்ஃபி ரெடி. செட் ஆகிறது உங்கள் ஃப்ரீசரை பொறுத்து இருக்குது. 6 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம், அது உங்கள் ஃப்ரீசரை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு மேங்கோ குல்ஃபி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சுன்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் அதை ப்ரிப்பேர்டாக செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பெரும்பாலுமே நம்ம ஃப்ரீசரில் ஒரு நைட் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேங்கோ குல்ஃபி நல்லாவே செட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி ஆட்டுக்கால் பாயா, பஜ்ஜி அப்படின்னு சில வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். ரொம்பவுமே லைக் பண்ணி ரொம்பவும் நல்லா போயிருந்தது, சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் நல்லா இருந்தது. அந்த மாதிரி இந்த வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஒரு ஹோம் செட்டப் வீடியோ தான். இந்த சீக்வன்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இப்போ இதை பார்த்துட்டு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். சே, ஜுஜுபி அப்படின்னு சொல்கிறவங்க டைம்லைனில் எங்கே வந்துச்சு அப்படின்னு எழுதிட்டு பெஸ்ட்டாக இதை விட என்ன ஐடியாஸ் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரெடி? நீங்கள் சிக்கன் பிரியர்னா கண்டிப்பாக எங்கள் மற்ற சிக்கன் வீடியோஸையும் பாருங்கள். சிக் சிக் சிக்கன் ஒரு பிளேலிஸ்டே இருக்குது, நிறைய ரெசிபீஸ் அதில் அப்லோட் பண்ணுறோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோடு வந்துடுறேன். சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. பாய்.